இது நம்ம வெப் சீரிஸ் பாக்டரி இதுக்கு முன்னாடி நீங்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன் அதுல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம எபிசோட் சிக்ஸ்டீன் பார்க்கலாம் நம்ம விக்டரை ஆப்போசிட் டீமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க நம்ம லெஜண்ட் டீம்ல விஜய கேப்டனா கொண்டு வந்துடுறாங்க விஎன்ஜி டீமோட கேப்டன் தான் விக்டருக்கு ரூம் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க ஹீரோ போய் அவன் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டே ரொம்பவே இன்சல் படுத்துறான் விக்டர் பாவம் சோகமா ரூம் சுத்தி பார்த்துட்டு தனியாவே இருக்கான் இங்க விக்டரோட ரூமுக்கு விஜய் வரா ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருக்கான் அப்போ விக்டரோட டைரி இருக்கிறத கவனிக்கிறான் அதை எடுத்து பார்க்கறான் கரெக்டாக தேங்காய் மண்டை அருண் வந்துடுறான் இதையே எடுத்த ஏன்ட்ட குடு அப்படின்னு சண்டை போடுறான் விக்டர் இடத்துல இன்னொரு பையனை இவனால் நினச்சி கூட பார்க்க முடியல இவனுக்கு விக்டர் ரொம்பவே பிடிக்கும் இப்போ விஜய் இருக்கிறனால அவன் மேலே ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் கிட்ட சண்டை தான் இருக்கான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனாலும் இந்த தேங்காய் மண்டை அடங்கவே மாட்டான் சும்மா சும்மா விஜய வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான் இப்படியே ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க இந்த தேங்காய் மண்டை அருண் நான் பண்றதெல்லாம் உன்னால பண்ண முடியுமா இங்கே பண்ணிக்காட்டு அப்படின்னு கெத்தா பேசுறான் சரி ஏதோ பெருசாக தான் பண்ண போறான்னு பார்த்தா இப்படிதான் தான் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பண்ணி காமிச்சிட்டு இருக்கான் ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார் இவன் தான் எப்படி இருக்கான் விஜய் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுதுன்னு பார்த்தா இங்கே பாருங்க அவன் அதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கான் இப்படியே செம்ம காமெடியாக அந்த சீன் போயிட்டுருக்கு எனக்கு சிரிச்சு சிரித்து வாயே வலிக்குது அடுத்த சீனில் ஆப்போசிட் டீம் கூட மீட்டிங் போட்டுட்ருக்காங்க அதான் விஎன்ஜி டீம் எல்லாமே மீட்டிங் போட்டுட்ருக்காங்க இவங்க அவ்வளோ பொறுமையாக இருக்க விஜயவே மதிக்க மாட்டாங்க விக்டரை நல்லாவே ஒம்பழுத்துட்டு இருக்காங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க தோ இவன் தான் சிடுமூஞ்சி விஎன்ஜி டீமோட கேப்டன் இனிமே விக்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு பழைய கேப்டனாக இருந்தவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அது எப்படி நான் இருக்க வேண்டிய இடத்துல இவனை போடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கத்திடுறான் விக்டர் இதை கேட்டுட்டு லைட்டாக கஷ்டப்படுறான் மற்ற பசங்களுமே விக்டரை ரொம்பவே ஒம்பழுக்கிறாங்க இந்த இந்த டீம்ல ஒரு திக்கு வாய்ப்பையன் ஒரு பையன் இருக்கான் அவன் ரொம்பவே அமைதியாக இருப்பான் அவன் மட்டும்தான் விக்டரை எதிர்த்து பேச மாட்டான் அமைதியாகவே இருப்பான் இந்த விஎன்ஜி டீமோட மற்ற பசங்க எல்லாருமே அந்த திக்கு பையனை ரொம்பவே திட்டிகிட்டே இன்சல் படுத்திக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க விக்டரும் ஓரளவு தான் பொறுத்து பொறுத்து பார்க்குறான் சிரிச்சு சிரிச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறான் இவனுங்க ரொம்பவே இவனை சீன்றனால கோவம் வந்துருது ரெண்டு பேருமே வாங்கடா மோதி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேம் ப்ளே பண்ணுறாங்க பழக்கம் போல் நம்ம ஹீரோ தான் வின் பண்ணுறான் சிடுமூஞ்சிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது அவன் தானே கேப்டன் அவன் தானே வின் பண்ணணும் இப்போ விக்டர் வின் பண்ணிடவும் அவனுக்கு சரியான கோவம் கோவத்திலே வேகமாக வெளியில் போய்ட்டுறான் எங்கள் விஎன்ஜி டேரக்டர் வெளியில் வந்து அந்த சிடுமூஞ்சி கிட்ட பேசுகிறாரு உனக்கு என்ன பிரச்சனை கேப்டனாக இல்லைனா என்ன ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் நீ இப்படிலாம் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது கொஞ்சம் அது சொல்கிறது புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசுறாரு அவன் அப்படியே சோகமா போயிட்டு இருக்கான் இந்த டைம் அவனோட லவ்வர் பிரியா வரா ஆமா பிரியா தான் இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான் இவன் உடனே நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப புதுசா வந்த விக்டர் இருக்கான் எனக்கு அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு பிரியாவும் கொஞ்சம் ஆறுதல் சொல்றா அடுத்து நம்ம கேபிக்கு எந்தெந்த ஷிப்ட் எப்படிலாம் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அங்கே நின்றுட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு நீங்க ட்ரைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அது வேணும்னே இல்லை இல்லை இப்போ நான் ரொம்ப பிஸி நான் யாருக்கும் ட்ரைன் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே அந்த மேனேஜர் வேகமாக அவளை இழுத்துட்டு வந்து ஏ இது உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ்டா லூஸ் பயிரில யூஸ் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா விஜய்க்கு கேபி மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் ஆஃபீஸ் யாருக்குமே தெரியாது விஜயும் இவரும் க்ளோஸுங்கிறனால அவர்கிட்ட சொல்லியிருப்பான் உடனே விஜயும் சிரிச்சிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறான் பயப்பில் ரெண்டு பேரையும் கோவத்து விட்டுட்டு வேலை பார்க்குது பாரு அடுத்த சைன்ல நம்ம விச்சு புதுசா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாள் ரிப்போர்ட்டரா அந்த கம்பெனிக்கு தேங்காய் மண்டை அவளை பாக்குறதுக்காக போயிருக்கான் என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி விச்சு கேக்குறா இல்ல உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் என்கூட நீ சாப்பிட வரையா ஹோட்டல் போலாமா அப்படின்னு கூப்பிடுறான் உடனே இவ ஹோ நீ அந்த அளவு வந்துட்டியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இல்ல என்னால வர முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவன் கை பிடிச்சிட்டு இல்ல இல்ல நீ வரணும் நீ வரணும் உன் கூட பேசினா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அவளுக்கு அவன்

கேபு எப்பவுமே சோகமா இருக்கா அந்த பசங்களை கூட கோவமா பேசல திட்டல இதை கவனிச்சு விஜய் உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட கிட்ட ஓபனா ஷேர் பண்ணு நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஏன் எல்லாத்தையுமே மனசுலயே வச்சிட்டு இருக்க கஷ்டப்படாத என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான் க्याபி பாவம் சோகமாவே நின்னுட்டே இருக்கா அவளுக்கு என்ன பேஸ்ட்றதுனே தெரியல. கேபி விக்டர் என்ன நினைச்சே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருக்க. ஏன்னா அనికి VNC டீம் கோச் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டிருந்தால அத நினைச்சு பார்த்துட்ட கஷ்டமா இருப்பா. அதனால தான் விஜய் கூட கூட சரியா பேசல. அடுத்து ரூம் கிட்ட வந்து விச்சு கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்க. "எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி தெரியலையே" அப்படின்னு விச்சு சொல்றா. "எனக்கு என்னன்னு புரியல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் லவ் பண்றேனா?" அப்படின்னு முழிச்சு சரி சரி விடு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விச்சு அவ கைய பிடிச்சு ஆறுத சொல்றா இங்க விக்டர் ரூம் குள்ள அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் சரி இந்த ரூம்மேட் கூட பேச ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பேச வரா அவ உடனே இன்சல்ட் பண்ற மாதிரி இது தூங்குற டைம் இப்ப எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்துக்கிறான் பாவம் விக்டர் ரொம்பவே ஃபீல் பண்றான் ஒவ்வொரு டைமும் அந்த பையன் விக்டரை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அடுத்த சீன்ல எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க அப்ப இந்த திக்குவாய் பையன் இருக்கால இவனை எல்லாருமே மிரட்டி வச்சு அவனுக்காக சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்க சொல்லிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு விக்டர் ரொம்ப ஃபீல் பண்றான் இவனுங்க ஏன் இந்த பையனை இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் கரெக்டா சண்டை போடுற நேரத்துல கோச் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க விக்டர் தான் அவங்களோட கோச் அவன் சொல்றது நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ விக்டரும் கோச்சும் தனியா பேசிட்டே நடக்கிறாங்க அப்போ விக்டர் சொல்றான் எனக்கு என்னமோ இது சரியா நான் கேப்டனா இருந்தா தான் அந்த டீமை வின் பண்ண வைக்க முடியுமா நான் ஒரு நார்மல் பிளேயராவே இருக்கேன் எனக்கு இந்த கேப்டன் பொசிஷன் வேணாம் அப்படினு சொல்றான் இத கேட்டுட்டு கோச் ரொம்ப பெருமை படுறாங்க ஓகே நீ சொல்ற மாதிரியே நடக்கறேன் நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படினு சொல்றாங்க இந்த விஷயத்தை டைரக்டர் சார் இந்த செட் மூஞ்சி கிட்ட பேசுறாங்க நீ ஏன் இப்படி பண்ற முன்னாடி தான் உங்க கிட்ட சொன்னே இல்ல திரும்ப திரும்ப ஏன் விக்டர் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க கேப்டனா கேப்டன் மாதிரி நடந்துக்கணும் ஆனா நீ கேப்டன் மாதிரி நடந்துக்கல இப்ப பாரு விக்டர் அவன் பெருந்தன்மையோட கேப்டனா இருக்கல அவனே கேப்டனா வைங்கன்னு சொல்லிட்டு போறான் இனிமே வாது ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த சீன்ல இந்த பிரியாப்புல விஜய் கிட்ட வழிய வழியில வந்து பேசுது அவ கண்டுக்கவே மாட்டான் இவளை பத்தி இவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் இங்க இவ கேபி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா கேபி தான் என்னென்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இங்க ஒர்க் பண்ண எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு வந்து கொண்டு வருவா இப்போதைக்கு இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கா இப்போ அங்க பிரியா ஐடியா வரும் உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குறா இவ அவளை பாத்துட்டு செம்மையா கிண்டல் பண்றா ஹோ நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டியா இவ்வளவு சீக்கிரம் இந்த நிலமைக்கு வரும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சிரிக்கிறா கேபிக்கு செம்ம கடுப்பாகுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு அவளுக்கு தேவைப்படுற லிஸ்ட எடுத்துட்டு போயிடுறா இந்த பிரியாக்கு ஏன் தான் தேவையில்லாத வேலையோ அவ மட்டும் வேலையை பாத்துட்டு போக வேண்டியதானே இவ இப்படி பேசுறத நினைச்சு கேபி ரொம்பவே கஷ்டப்படுறா இப்போ விஜய் வந்து பேசுறான் அது அப்படிதான் நீ அதெல்லாம் கண்டுக்காத ஃப்ரீயா விடு அப்படின்னு அட்வைஸ் பண்ண

இப்போ கேபி அவளுக்கு தெரிஞ்ச நிறைய ஐடியாஸ்லாம் எல்லாம் கொடுக்கறா இது எல்லாத்தையும் அந்த ப்ரொஃபசர் கவனிச்சுட்டே இருக்காங்க அடுத்து மீட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபசர் சார் தனியா உட்கார்ந்து இருப்பாரு போய் பேசலாமா வேணாமான்னு தேங்கி தேங்கி போறா அப்புறம் விக்டர் ஒரு டைரிய கிஃப்டா கொடுத்திருப்பான் அந்த டைரிய எடுத்துட்டு போய் சார் எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு புரிஞ்சுட்டே கேப்பா இது செம்ம காமெடியா இருக்கும் இத பார்த்துட்டு சார் இவ்ளோ எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அன்னைக்கு நீ திமுறா பேசிட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்ல கேட்குறாரு இல்லை சார் அது ஒரு தனி பிரச்சனை சார்னு சொல்லிட்டு சாரி சாரி அப்படின்னு பயப்படுறா டொரியன் சைடு எல்லாமே சாரி அப்படின்னா தலை குனிஞ்சு தானே சொல்லுவாங்க உடனே இவ அடிக்கடி என்ன பேசினாலும் சாரி சாரின்னு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் ஏன் இப்படி இருக்க தப்பு பண்ணாமல் எப்போவுமே யார்கிட்டேயும் தலை குனியாத அப்படின்னு கேத்த சொல்லிட்டு போகிறாரு கேபி அப்படியே சாரியே பார்த்துட்ருக்கா இவர் தான் சீனியர் கமெண்டேட்டர் அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபஸரோ மேனேஜரோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல காஃபி சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருக்காங்க அப்படியே பேசிட்டு வெளியில போறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே கேபி பாத்துட்டே இருக்கா மேனேஜர் சார் ரொம்ப நல்லவரு நல்லவர் கிட்ட பேசி எப்படியாவது ப்ரொஃபசர் சார் கிட்ட ஃப்ரெண்ட் புடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கா இப்போ வந்து கரெக்டா பேசுறா ப்ரொஃபசர் சார் கிட்ட அவரு கண்டுக்காமே போயிடுறாரு அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து நீ கவலைப்படாத நீ எதுக்கு பேச ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியுது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ இங்க ஒர்க் நல்லா பண்ணு அவர் ஆட்டோகிராஃப் தானே அது நானே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது பொசிஷனுக்கு வரணும் இவருக்கு ஈக்குவலா வரணும் தான் நம்ம கேபியோட கனவே அதனால எப்படியாவது இவர்கிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேபி ட்ரை பண்ணிட்டே இருப்பா இதோட எபிசோட் சிக்ஸ்டீன் முடியுது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சேனல்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க ஏப்பா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாவம்ல நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க பை